15-20 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை முன்னெடுத்து நீங்க இப்ப நீங்க செய்யணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல அதுக்கான அதிகாரங்கள். அந்த கோரிக்கை அப்போது இருந்து அவர் எடப்பாடி தலைமையிலான அந்த அரசு வந்து நிராகரிச்சிட்டாங்க. இந்தியாவினுடைய சயின்டிபிக் அட்வைசர் சொல்லியிருக்காரு, அதை அவங்க கேட்க தவறிட்டாங்க. நீ கங்கையில இவ்வளவு பிணங்கள் மதிப்பதற்கான ஒரே காரணம் அப்படிங்கிறன்னா இந்த அரசனுடைய ஒரு செயலற்ற தன்மை தான். இப்ப சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம வந்து தமிழகத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அதோட பெயர் மாற்றம் கூட வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து மாத்திருக்கிறது அப்படிங்கிறது. இந்த கட்டத்துல பொதுமக்கள் எந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்கணும், அரசு எந்த மாதிரியான செயல்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்களேன். புது அரசு மீது வந்துட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கறது இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இப்ப இந்த புதிய அரசு வந்து எக்கனாமிக்கலா அவங்க செய்ய வேண்டியது, சோசியலா செய்ய வேண்டியது, பொலிட்டிக்கலா செய்ய வேண்டியது, எக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல செய்ய வேண்டியது அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது குறிப்பாக எக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நிறைய செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில சுற்றுச்சூழல் அமைச்சகம் அப்படிங்கிறது காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகமாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு ரொம்ப வரக்கூடிய ஒரு மாற்றமாக நாங்க வந்துட்டு பாக்குறோம். சில தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் அவர்கள் கூட வந்துட்டு பூலை நண்பர்களை அலுவலகத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. வந்து அவங்க இந்த மாதிரி சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுப்பதற்கான எல்லா விதமான தயாரிப்பினோட இருக்கிறோம், என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைக்கு எல்லாரிடமிருந்து பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்து முன் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக வந்து பார்க்கும், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்த்தோம். ஏன்னா ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு அரசு கட்டமைப்பினுடைய பிரதிநிதி அப்படிங்கிற எல்லா சார்பு மக்களினுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து ஒரு முடிவெடுத்து நடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்புள்ளாக இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம். அந்த வகையில் அந்த பண்ணி முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம். அப்போ அந்த வகையில் இவங்க இருக்கக்கூடிய சவால்கள் அப்படிங்கும் போது அது குறிப்பாக காலநிலை மாற்றத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. பிற சூழல்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் பிரச்சனைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து பாதுகாக்கிட்டு இருக்கோம். என்ன அடிப்படை என்ன பிரச்சனைனா இங்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சிக்கான திட்டங்கள் சொல்லப்படுகின்றன உண்மை வளர்ச்சி திட்டங்களாக இருக்கின்றதா, அதனுடைய சூழல் பாதிப்புகள் என்ன, அந்த திட்டங்கள் இனிமேல் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. புதிய திட்டங்கள் என்ன கொண்டு வரப்போகிறோம், அவை எப்படி சூழலுக்கு இசைவான திட்டங்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த இரண்டு கேள்விகள் தான். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கு, நமக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், எட்டுவழி சாலை திட்டமாக இருக்கட்டும், அதானி துறைமுக விரிவாக்க திட்டமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும், இவை குறித்து ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு அரசு எடுத்திருக்கு, அது தொடருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அடுத்து கூடங்குளம் அணு உலை போன்ற இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுல வந்துட்டு இன்னும் ஒரு சில நிலைப்பாடுகள் 3-4-5 குறித்தான ஒரு நிலைப்பாடுல 1-2 பொறுத்த வரைக்கும் வேற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய அணுக்கழிவு மேலாண்மைக்காக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்குது. இவற்றை தவிர்த்து புதிய திட்டங்கள், சூழலுக்கு இசைவான திட்டங்கள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி முன்னுதாரண திட்டங்கள் நம்ம கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து இருக்கக்கூடியன்னா மக்களை பாதுகாப்பதற்கான சில அம்சங்கள் நிச்சயம் இங்கே செஞ்சதான் ஆகணும். காலநிலை மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் தமிழக மக்கள் பல பிரச்சனைகள் எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். ஸோ அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காகவும் மக்களை பாதுகாப்பதற்கானவும் நீங்கள் தனியாக ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையின் மூலமாக ஒரு தமிழ்நாட்டுக்கான பிளான் ஒன்று உருவாக்கணும். இன்னும் சொல்ல போனால் கிளைமேட் சேஞ்ச் அத்தாரிட்டி நம்ம வந்து உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்கான ஒரு ஆணையமோ ஒரு அமைப்போ ஒரு கமிட்டியோ ஏதோ ஒன்று உருவாக்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பிளான் நமக்கு தேவை, டிஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஏற்கனவே பழைய ஆக்ஷன் பிளான் தான் இருக்கு, 2013 கொண்டு வந்தது, அது அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். மாவட்ட அளவிலான நமக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது வேணும். வல்னபிலிட்டி ஏரியாஸை கண்டுபிடிக்கணும். காலநிலை மாற்றத்தின் காரணமாக தமிழகத்தில் எந்த பகுதியில் என்ன மக்களுக்கு என்ன விதமான பிரச்சனை உண்டாகும் என்பதற்கான ஆய்வுகள் வேணும், அதுக்கான சயின்டிபிக் டேட்டாஸ் வேணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து நோடல் ஏஜென்சியா இருக்கு தமிழகத்துக்கான காலநிலை மாற்றத்து குறித்தான ஆய்வு செய்வதற்கான. ஒரு ஏஜென்சி மட்டும் நமக்கு போதாது, மாவட்ட அளவிலான நிறைய ஏஜென்சிஸ் உருவாக வேணும், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணும். அதன் மூலமா நிறைய அறிவியல் தகவல்கள் நமக்கு வேணும். அதன் அடிப்படையில எந்தெந்த ஏரியா எந்த மாதிரி பாதிப்புகள் உள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கு, எங்க வறட்சி அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கு, எங்க மழை வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு, எங்க ஹீட் வேவ்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கு, எங்க சீ லெவல் ரைஸ் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணும். இதன் அடிப்படையில் நம்மளுடைய திட்டங்கள் ஆகும். அப்ப இந்த இன்னைக்கு இந்த அரசனுடைய செயல்பாடுங்கிறதா அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு நீங்க என்ன மாதிரி தமிழகம் இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த ஒரு முக்கியமான காலகட்டம். அப்ப அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை முன்னெடுப்புகள் நீங்க இப்ப நீங்க செய்யணும். அந்த வகையில ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்புறம் இந்த பிளானட்டரி பவுண்டரிஸ்னு வந்துட்டு சொல்லுவாங்க, அதாவது வந்துட்டு யூகேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் முன்னிக்கக்கூடிய ஒரு, அதாவது இந்த பூமியினுடைய முக்கியமான அம்சங்களாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒவ்வொன்றிலும் நீங்க வச்சுக்கலாம். ஓசோன் லேயர்ல வந்து ஒரு வாட்டர்னு சொல்றோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி நைட்ரஜன் சர்க்கிள் இருக்குது, அதனுடைய வாட்டருடைய தன்மை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோலுக்கு உள்ளடக்கப்பட்ட அளவிலான உற்பத்தி அப்படிங்கிறது தேவைன்னு சொல்றாங்க. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்டரியும் நாம அந்த அளவுகோலை வச்சு கரெக்டா கண்காணிக்க வேண்டியது. ஸோ அப்படியான ஒரு நிலைப்பாடோடு, அந்த உறுதித்தன்மையோடு, அந்த அறிவியல் பார்வையோடு எதிர்காலத்தில் மனசில் வச்சு கொண்டு தற்போதற்குடைய அரசுகள் தங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆராயணும். அதுக்கு நாம எந்த அளவுக்கு மக்கள் பிரதிநிதிகளும் நம்ம சிவில் சொசைட்டி ஹெல்ப் பண்ணணுமோ அந்த வேலைகளையும் முன்னெடுத்து செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. இது ஒரு கூட்டு முயற்சி தான், அந்த அடிப்படையில இது நிகழும் அப்படின்னு நம்புறோம். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இன்னொரு கேள்வி, இந்த ஸ்டெர்லைட் வந்து பாத்தீங்கன்னா மூடி இருந்ததை வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல ஆக்சிஜன் உற்பத்திக்காக வந்து ஒரு திறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து நிறைய முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய சோசியல் மீடியாக்களில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆக்சிஜன் தேவை தீர்ந்த பிறகு, அதாவது இப்போ அவ்வளோ அதிகமான தயாரிப்பு தேவையில்லை அப்படிங்கிற பிறகு அது வந்து மூடப்படுமா, இல்லை மற்ற தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா பிஹெச்எல் எல்லாம் வந்து திருச்சி பிஹெச்எல்ல பண்ணலான்னாங்க, இன்னும் நிறைய இடங்களில் வந்து அடையாளம் காட்டி இந்த இடத்துல பண்ணலாம் அந்த இடத்துல பண்ணலாம், நிறைய இடங்களில் வந்து நம்ம இது இப்போ உற்பத்திக்காக பயன்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் இறங்கியிருக்கோம். இந்த உற்பத்திகள்லாம் ஆரம்பிக்கும் போதே வந்து இப்போ அதை ஸ்டாப் பண்ணிடலாம், இந்த உற்பத்தியே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து வருமா? ஸ்டெர்லைட் வந்து என்ன மாதிரியான ஒரு இடத்துல வந்து நிற்கும்னு நினைக்கிறீங்க? சரி, ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தமிழக அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய அனுமதி அப்படிங்கிறது ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டும்தான். சுப்ரீம் கோர்ட்லையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல அங்கே ஒரு ஃபைனல் டிசிஷன் வராம இந்த ஆலையை ரீஓபன் பண்ண முடியாது. ஏன்னா தமிழக அரசாங்கம் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அந்த முடிவை அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு முன்பாக வச்சுட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த முடிவு சரின்னு சொல்லிடுச்சு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் நான் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் பண்ணேன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபைனல் டிசிஷன் என்ன வருதோ அதன் பின்னாடி தான் வந்து ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ தற்காலிகமாக இவங்க தந்திருக்கக்கூடிய அனுமதி அப்படிங்கிறது இந்த ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுவதற்காக நாம அனுமதி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல நாம முன்வைத்த கோரிக்கை அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்சிஜன் உற்பத்தி செய்யறது யாருக்கும் வந்து மாற்றுக்கிறது இல்லை, அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து அது இதுல கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னாங்க. அவங்க வச்சக்கூடிய ஒரே கோரிக்கை என்னன்னா, அந்த ஆக்சிஜன் உற்பத்தி அப்படிங்கிறது ஸ்டெர்லைட் நிர்வாகமே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, தமிழக அரசாங்கம் அது கையில் எடுத்து அந்த அந்த ஆலைகளை வந்து தன்னுடைய கைவசப்படுத்தி அவர்கள் அந்த உற்பத்தி செய்யலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல அதுக்கான அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் வைத்தாங்க. அந்த கோரிக்கை அப்போது இருந்து அவர் எடப்பாடி தலைமையிலான அந்த அரசு வந்து நிராகரிச்சுட்டாங்க. அந்த கோரிக்கை அவங்க பரிசீலனவே பண்ணலை என்ன சொல்ல போனா. ஸோ இவங்க இவங்க தரலாம் அப்படின்னு சொன்னாங்க, எதிர்கட்சிகளாக இருந்தக்கூடிய எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, உச்சநீதிமன்றம் சொல்லப்பட்டுச்சு, உச்சநீதிமன்றம் அதுக்கான அனுமதி தந்துருச்சு. ஸோ இப்போ இது ஒரு இந்த நிகழ்வு ஸ்டெர்லைட்டினுடைய இயங்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதன் பொறுத்து தான் அதனுடைய நிகழ்வு. இதன் மூலமாக வேதாந்தா சில அட்வான்டேஜஸ் எடுப்பாக முயற்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நிச்சயமாக அவங்க செய்வாங்க. ஸோ அதை நம்ம தீவிரமாக கண்காணித்து இது அட்வான்டேஜ் எடுத்துக்காம அந்த கேஸ் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதி செய்வதற்கான நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை அங்கே செஞ்சு சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு ஃபைனல் ஆர்டர் வாங்குறதுக்கான கண்காணிப்பும் நம்ம செய்யணும். அதன் மூலமாக தான் நம்ம நிரந்தரமாக வந்து மூட முடியும். ஸோ அந்த ஒரு தொடர் கண்காணிப்பு இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதாவது நாட்டில் ஆக்சிஜன் தட்டுப்பாடை ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆக்சிஜன் மூலமாக மட்டும்தான் நம்மளால இது பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த அந்த மாய தோற்றத்தை வந்து நம்ம நிச்சயமாக உடைச்சு தான் ஆகணும். ஏன்னா அவர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் வந்துட்டு பெல் நிறுவனத்திலிருந்து நிறைய ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடியும், ஸோ அதுக்கான அனுமதி நீங்கள் தரணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தில் கேட்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் அது குறித்து ஒரு முடிவு எடுக்கல, நீதிமன்றத்திலையும் வந்து வழக்கு போட்டு கேட்குறாங்க, அதற்கு பின்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கல. அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறது தான் வந்து நான் நோக்கம் அப்படின்னா, அப்போ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான சான்சஸ் வந்து அவங்க பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஆக்சிஜன் உற்பத்தி அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிச்சு. ஸோ அப்போ மத்திய அரசாங்கம் மீறி இங்கே எதுவும் நடக்க முடியாது ஆயிடுச்சு. ரெண்டாவது, கடந்த வருடம் அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவெங்கும் சுமார் 162 இடங்கள்ல ஆக்சிஜன் உற்பத்தி சாலைகள் அமைப்பதற்கான ஒரு டெண்டர் கால் பண்ணுறாங்க, ஒரு 3 அமைப்புகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதன்படி இன்னைக்கு அந்த அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அந்த ஆலைகள்லாம் உருவாக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தட்டுப்பாடு வந்திருக்காது. ஆனால் அந்த 162 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மட்டும்தான் அமைக்கப்பட்டு உள்ளது, அதில் செயல்படக்கூடிய தன்மையோடு 16 தான் இருக்கு. அப்போ இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், டெல்லியில, குஜராத்ல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா அது காரணம் இதுதான். ஏன்னா இவங்க ஐடென்டிஃபை பண்ண 162 இடங்கள் இருக்கு, அது எல்லாமே உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரால, டெல்லியில, குஜராத்ல அமைக்க வேண்டிய ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள். அவற்றை அமைப்ப தவறிய மத்திய அரசனுடைய
அந்த ஒரு மெத்தன போக்கு செயலற்ற தன்மையின் காரணமாக தான் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த இந்த மக்களுடைய உயிர் இழப்புகள்லாம் பொறுப்பேற்க வேண்டியது மத்திய அரசு தான். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட ரிலீஃப் கேர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்டின் மூலமாக தான் இந்த டிரான்ஸ்பர் பண்றாங்க. இந்த ரெண்டாவது இன்னைக்கு வரைக்கும் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான வேலையை முழுக்கெல்லாம் வந்து செய்யல. நாட்டில் வேற எந்த இண்டஸ்ட்ரியும் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் நீங்க உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு டைரக்ட் பண்றவங்க வந்துட்டு மெடிக்கல் ஆக்சிஜன் தான் உற்பத்தி பண்ணுங்கிறது இந்த நடவடிக்கை முன்னாடியே அவங்க எடுத்திருக்கணும். ஏன்னா ஏர்லியா வார்னிங் இருக்குது, 2-3 மாசத்துக்கு முன்னாடி செகண்ட் வேவ் நமக்கு நிச்சயமா வரும் அப்படின்னு சயின்டிபிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் இந்தியாவினுடைய சயின்டிபிக் அட்வைசர் சொல்லியிருக்காரு. அதை அவங்க கேட்க தவறிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ வந்து கொரோனா நம்ம வெண்டுட்டோம்னு சொன்னாங்க. மக்கள் வந்துட்டு கூட்டமா இங்க வந்து அவங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்துட்டு போறாங்க அவ்வளவு பண்ணுங்க. அப்போ இந்த அளவுக்கு தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக மட்டும் நடந்து கொண்ட விளைவுதான் இன்னைக்கு கங்கையில பிணமா மிதக்கு. இன்னைக்கு கங்கையில இவ்வளவு பிணங்கள் மிதப்பதற்கான ஒரே காரணம் அப்படிங்கிறன்னா இந்த அரசனுடைய ஒரு செயலற்ற தன்மை தான். ஸோ இந்த பின்னணியை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். செர்லைட்ல இருந்து நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 டன் அளவுக்கான ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் தான். அந்த 1000 டன்ல இருந்துட்டு ஏறத்தாழ 35 டன் தான் நம்ம மெடிக்கல் ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொன்னாரு. அதே ஸ்டெர்லைட் நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களால 10 நாள்ல 200 மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ கடைசியாக பண்ண ஒரு நாளைக்கு 20 மெட்ரிக் டன் தான். அப்ப இந்த 20 மெட்ரிக் டன்னும் அவங்க வந்து உற்பத்தி பண்ணுவதற்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 9 மாசம் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஆலையை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மெயின்டெனன்ஸ்ல வந்து அதை இது மாத்தணும். அப்புறம் அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன்ல இருந்து மெடிக்கல் ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணதுக்கான அதை அந்த ரீமால்டிங் பண்ணணும். இவை எல்லாமே செய்வதற்கு ஏறத்தாழ 9 மாசங்கள் ஆகும். ஸோ இந்த 9 மாத காலகட்டத்துக்குள்ளாக மக்களை பாதுகாப்பதற்கான இங்க வேறு நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அதன் மூலமாவே நமக்கான தேவைகளுக்கு நிச்சயமா பூர்த்தி செய்ய முடியும். கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்க எடுக்கலாம், அதர் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு. பெருவாரியானது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் குடும்பத்துல இருந்து நமக்கு வந்து கிடைக்குது. அங்க 600 மெட்ரிக் டன் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கெப்பாசிட்டி நம்மளால இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டி இன்னும் அதிகம். ஸோ இந்த மாதிரி வேலைகளை வந்துட்டு மத்திய அரசாங்கம் செய்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அது செய்யவில்லை. மத்திய அரசாங்கத்தோட தோல்வி இருக்கீங்களா, அவைதான் இவற்றுக்கு எல்லாமே ஒரு காரணமாக நான் பார்க்கறேன். கண்டிப்பா நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்து நிறைய விஷயங்கள் நிறைய வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில நிறைய விஷயங்களை வந்து நக்கீர நேயர்களுக்காக பகிர்ந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சூழல் பாதுகாப்பு தன்மையோடு நம்ம இருப்பதற்கும் இந்த பூமியினுடைய உயிர் வாழக்கூடிய சூழலை பாதுகாப்பதற்கும் தனிநபராக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குன்னு அந்த தனிநபராக நாம சூழலுக்கு இசைவான ஒரு வாழ்முறையை வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே போல சமூகமாகவும் நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. தனிநபராக நீங்க செயல்படுவது சமூகமாக ஒரு சரியான ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது, அந்த அரசனுடைய வெளிப்படை தன்மையை உறுதி செய்வது, அதனுடைய ஜனநாயகத்தன்மையை உறுதி செய்வது, இவையுமே நம்முடைய வேலைகள் தான். அப்போ ஒரு அரசியல் நிலைப்பாடு மூலமாக தான் நமக்கான இந்த சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஏன்னா இந்த சூழல் பாதுகாப்பு இருக்கக்கூடிய விஷயங்களை அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெக்கானிசமா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சிஸ்டம் அண்ட் சோசியல் சிஸ்டம் தான். ஒரு சமூக கட்டமைப்பும் சூழலில் பொருளாதார கட்டமைப்பும் தான் இந்த சூழலில் கட்டமைப்பையும் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவற்றை கண்காணிக்க வேண்டிய முறைப்படுத்த வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது தனி மனிதனாகவும் ஒரு சமூகமாகவும் நமக்கு இருக்கின்றது. இந்த 2 நிலைகளிலும் நம்முடைய வேலைகளை நாம செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.